சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அளித்தல், மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர், ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை தொழுதுண்டு வாழ வேண்டியிருக்கிறது. மற்ற சமூகங்கள் உழவர்களையும் உழைப்பாளர்களையும் சமூக நிலையில் கடைசி இடத்தில் வைத்திருக்கும் போது, நம் தமிழ் சமூகம் உழவர்களை உச்சத்தில் வைத்து உச்சி முகுந்ததையும், உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோராக போற்றியதையும் நம் தமிழ் இலக்கியங்கள் தெல்லென காட்டுகின்றன. இதனை ஒட்டிய இந்த அரசும் உழவர்களை உச்சத்தில் வைத்து வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கையினை தயார் செய்து சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. உழவர்கள் வாழ்வும் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணங்கி, இத்துறையின் 2024-25 ஆண்டிற்கான தனி வேளாண் நிதி அறிக்கை இம்மாமிடத்திலே அளிப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். முதல் முறையாக ஒன்றை உருவாக்குவது கடினம், அதை வளர்ந்திட செய்வது எளிது. பாதை அமைப்பது கடினம், பயணம் செய்வது எளிது. நாங்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத வேளாண்மை நிதியில அறிக்கையை உருவாக்கி அளித்து எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த வேளாண் நிதியில அறிக்கையானது உழவர்தம் வாழ்க்கையை மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் என்று உறுதியாக நம்புகிறேன். மேலே பிடிக்கும் கை, வேல் வேந்த நோக்கும் கை, ஆழி தரித்து அருளும் கை, சூழ்வினையை நீக்கும் கை, என்றும் நிலைக்கும் கை, நீரூழி காக்கும் கை, காராளர் கை. ஏறு பிடித்து உழவு செய்யும் உழவரின் கைகளே மக்களின் பசிப்பினியை போக்கி நீரூழி வாழ வைக்கும் கைகள் என்று கம்பர் உழவுத் தொழிலை மிகவும் உயர்த்தி திருக்கை வழக்கம் என்ற நூலில் சிறப்பிக்கிறார். முழுமுதல் காப்பியமாம் சிலப்பதிகாரத்தில் வேளாண்மை பற்றியும் அதன் நுட்பங்கள் பற்றியும் விளக்கியுள்ளார் இளங்கோடிகள். மன்னராட்சியும் மக்கள் பண்பாடு நிலைக்குமாயின் அந்நாடு வேளாண்மை சிறப்புற விளங்க வேண்டும். மன்னனும் மக்களும் உழவர்களை எதிர்நோக்கியே வாழ்கிறார்கள் என்பதனை இறப்போர் சுற்றமும் புறப்போர் கொற்றமும் உழவிடை விளைப்போர் சிலப்பதிகாரம் நாடு காண்கதை 150 என்று குறிப்பிடுகிறார். இதைத்தான் அமெரிக்காவின் முதல் அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களும், மனிதன் ஆற்றக்கூடிய தொழில்களிலேயே மிகவும் நலமிக்கதும் பயனுள்ளதும் உன்னதுமான தொழில் வேளாண்மையாகும், அக்ரிகல்ச்சர் இஸ் த மோஸ்ட் ஹெல்த்ஃபுல், மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் மோஸ்ட் நோபல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மேன் என்று வழிமொழிகிறார். அல்லும் பகலும் அயராது உழைத்து உலகோரின் அச்சாணியாக திகழும் மேன்மையுடைய வேளாண் பெருங்குடி மக்களை போற்றும் விதமாக வேளாண்மை கடந்து வந்த பாதைகளை மாமல்லத்தில் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது வரலாற்று ஆவணங்களில் விலங்குகளை வேட்டையாடுதல், கால்நடைகள் வளர்த்தல் ஆகியவற்றை கற்கால மனிதர்கள் மேற்கொண்டதற்கான தகவல்களோடு மெய்திரி வகையின் எண் வகை உணவில் செய்தியும் வரையார் என்று தொல்காப்பியர் கூறியதிலிருந்து நெல், புல்லரசி, காடைக்கண்ணி, உளுந்து, அவரை போன்றவற்றை பயிரிட்டுள்ளதற்கான ஆதாரங்கள் ஆய்வாளர்களின் ஆய்வு குறிப்புகளிலிருந்து காண முடிகின்றது. பின்னர் பட்டறிவாலும் பதிப்பறிவாலும் பயிர் வளர்ப்பு தொடர்பான நுணுக்கங்கள் பெறப்பட்டு உள்ளதையும் அறிய முடிகின்றது. மேலும் நம் முன்னோர்கள் பயிர் செய்வதும் உணவு உண்பதும் என்று மேலோட்டமான வாழ்வு வாழாது ஒவ்வொரு செயலுக்கும் முக்கியத்துவம் அளித்து ஒவ்வொன்றையும் நுணுகி ஆராய்ந்து நுட்பமாக கண்டறிந்து தங்களுடைய வேளாண் அறிவை வளர்த்து கொண்டிருப்பதை சங்க இலக்கியங்கள் மூலம் மிக எளிதாக நாம் உணரலாம். உணவு உற்பத்தியின் உன்னதத்தை உலக புகழ்பெற்ற பசுமை புரட்சி விஞ்ஞானி பாரதரத்னா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் எதிர்காலம் தானியங்களை அதிகம் கொண்ட நாடுகளுக்கு உரியதே தவிர துப்பாக்கிகளை அதிகம் கொண்ட நாடுகளுக்கு அல்ல என்று தெரிவித்துள்ளார். வேளாண் பெருங்குடி மக்கள் தங்களது உழைப்பிற்கேற்ற பலன்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வேளாண்மையை வருமானம் ஈட்டக்கூடிய
தொழிலாக மாற்றி உழவர்களின் நலனை பணிகாக்க நேச கரத்துடன் பல உன்னத திட்டங்களை வழங்கி நடைமுறைப்படுத்தி வருபவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வேளாண்மை துறையை வேளாண்மை உழவர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்து வேளாண் உற்பத்தியுடன் நின்றுவிடாமல் உழவர் பெருமக்களின் நலனிற்கு முக்கியத்துவம் அளித்து வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான் வேளாண் தொழிலில் சவால்களை எதிர்கொண்டு வரும் விதம் வேளாண்மை தற்போதுள்ள சவால்களை சாதனைகளாக மாற்றி அதன் மூலம் விவசாயிகளின் நலனை பேணி காத்திட பல அரிய திட்டங்கள் வேளாண்மை உழவுத்துறையால் கடந்த 3 ஆண்டுகளில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வேளாண்மைக்கான தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியதன் காரணமாக 2020-21 152 லட்சம் ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு 2022-23 ஆண்டில் 155 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது. அரசால் செயல்படுத்தப்பட்ட சீர்மிகு திட்டங்களால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் ஊக்கத்துடன் செய்திட்ட சாகுபடியால் 2022-23 ஆண்டில் 116,91,000 மெட்ரிக் டன்னாக உணவு தானிய உற்பத்தி அதிகரித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படாமல் இருந்து கிடப்பில் இருந்த பாசன மின் இணைப்பிற்கான விண்ணப்பங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 150,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டிலும் 50,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. வேளாண் தொழிலை மேற்கொள்ள இளைஞர்களும் ஆர்வம் ஏற்படுத்துவது மிகவும் அவசியம். இளைஞர்தான் எந்த ஒரு நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் முதுகெலும்பாவார். வேளாண் சார்ந்த தொழில்களின் முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும் என்பதால் 2021-22 ஆண்டு முதல் 268 வேளாண் பட்டதாரிகள் தேர்வு செய்யப்பட்டு தலா 1 லட்சம் மானியம் வழங்கப்பட்டு அக்ரி கிளினிக் உள்ளிட்ட வேளாண் சார்ந்த தொழில்களை தொடங்கி நடத்தி வேளாண்மைக்கு வலு சேர்த்து வருகின்றனர். வேளாண் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைத்திட நம்முடைய அரசு பல்வேறு சீரிய முயற்சிகளை எடுத்துள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் சன்னரகத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு 107 ரூபாயும் சாதாரண ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு 82 ரூபாயும் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டு விவசாயிகளிலிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டு 45 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. பயிறு வகைகள் கொப்பரை தேங்காய் ஆகியவையும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுவதால் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்படுகின்றனர். கடந்த ஆண்டு கரும்பிற்கு 1 மெட்ரிக் டன்னிற்கு ஊக்கத்தொகையாக 195 ரூபாய் வீதம் 260 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விளைபொருளுக்கு உரிய விலை கிடைத்திட ஏதுவாக உழவர் சந்தைகள் மின்னணு சந்தைகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஆகியவை செயல்படுகின்றன. இதனால் வேளாண் பெருங்குடி மக்களின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வாய்ப்புகள் மேன்மேலும் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.